சுரண்டப்படுவது அது ஒடுக்கப்படுகிறதுன்னு இந்த வார்த்தை என்னைக்காவது தமிழ் தேசிய தவிர பேசியிருந்தாங்களா? நீங்க 89% தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க 100 வேலைனா 89 வேலை தமிழ் இருக்குங்க. புள்ளி வர்த்த காமிங்க ஆட்டியில போட்டா சோ கேக். தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு, தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு அந்த 20% நிரப்பியிருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு இருந்து வெளியே வந்து வேலை வாங்கியிருக்காங்களே அவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர்? தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து மும்பைக்கோ பெங்களூருக்கோ வேலைக்கு போகிறாருன்னு வச்சுப்போம், அவருடைய குழந்தைகளுக்கு அங்கே இடஒதுக்கீடு கிடைக்காதா? கிடைக்காது. எப்படி கிடைக்காதுன்னா அவங்களாம் புதுப்பட்டியில் வந்து பெங்களூர்ல இருந்தோ மும்பைல இருந்தோ இங்க வர்றாங்கன்னா வந்த உடனே இடஒதுக்கீடுக்கான பலன்களை பெற்றுடுவாங்களா? அவங்க இங்கே வந்துட்டு டிஎன்பிசியில் எழுதிடலாமே. பிசியில் இத்தனை சாதிகள், என்பிசியில் இத்தனை சாதிகள்னு ஒரு பட்டியல் வச்சிருக்கு. காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்து அதில் இடஒதுக்கீடு பயன்பெற முடியும்னு சொல்கிறீங்க. அயலக தமிழர்கள் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, 3 ஆண்டுகள் இங்கே தொடர்ச்சியாக வசித்தாலோ இங்கே பிறந்துட்டாலோ தமிழர்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அதுவே 20 ஆண்டுகாலம் தொடர்ந்து இருந்தால் தான் அந்த நேட்டிவிட்டி கொடுப்பாங்க மற்ற மாநிலங்களில். இங்கே வந்தோன்னு 3 ஆண்டுகள் இருந்தாவே நேட்டிவிட்டி கொடுக்கல, நம்ம டைட்டிலேயே கொடுத்துட்றாங்க. கூட்டினாலும் குறைந்தாலும் 100% என்பது 100 தானே. 100 வேலைவாய்ப்பு 100% ரிசர்வேஷன் சொன்னால் என்ன பிரச்சனைன்னு நம்ம வினா எழுப்போம். பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்குன்னு கேட்டார். இப்போதும் சமூக நீதி காத்தவர் கலைஞர்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ்நாடு தமிழர் இருக்குன்னா தமிழ்மொழி தாய்மொழியாக பேசுகிறவர்களுக்கு இந்த தமிழரே தமிழருக்கு தமிழ்நாடுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. தமிழர் என்றால் திராவிடரும் வருவார். ஏன் தமிழர் வந்து எல்லா மொழிக்கும் மூத்த மொழி, இதிலிருந்து தான் இவங்க புரிந்து போனாங்க, இதுலேருந்து தான் பிறந்தாங்க. எப்படி சொல்லாடலில் வந்து நீங்கள் அதிகாரத்தை பறிக்கிற நிலையாக இருப்பாங்க. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரிட்டோ. இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் அறிவர் இயக்கத்தினுடைய அறிவர் சீனிவாசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கு குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பேசுபொருளாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் கூட ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய தேசியம் பேசுகிறவங்களும் வலியுறுத்துகிறாங்க, திராவிட தேசியம் பேசுகிறவங்களும் வலியுறுத்துகிறாங்க. இதில் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எந்த இடத்துல மாறுபட்டு நிற்கிறீங்க? இப்போது தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் மற்ற தேசியம் பேசுகிறவங்களுக்கும் என்ன வித்தியாசன்றது தான் நீங்கள் கேட்க வர்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போது சமீபமாக அந்த வலைதளத்தில் வர செய்தி, ஆர்எஸ்எஸ் கூட இந்த மாதிரி நாங்கள் வரவேற்கிறோம் சாதி வாரி கணக்கெடுப்பு, அதுக்கு அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படின்றாங்க. ஏற்கனவே கடந்த 100 ஆண்டுகளாக இங்கே மாத்திரமல்ல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்திருக்கு, டெவலப் ஆகி வந்திருக்கு. இங்கே சமூக நீதி கட்சி ஆட்சியிலிருந்து அவங்க 100% இடஒதுக்கீடு கொடுப்பதாக நீதி கட்சி ஆரம்ப காலத்தில் அது வந்து அந்த அளவீடுலாம் செய்யப்பட்டு பின்னல்ல அது மாறி மாறி இன்றைக்கி வளர்ந்து 69% வந்து நிற்குது. இப்போ தமிழ் தேசியர்கள் வந்து இடஒதுக்கீடை கேட்குறதுக்கும், இந்திய தேசியர்கள் கேட்குறதுக்கும், திராவிட அரசியல் சிந்தனையாளர்கள் கேட்குறதுக்கும் என்ன கொஞ்சம் வித்தியாசம் வருதுன்னா, நாம் என்ன கேட்குறோன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா திராவிட சிந்தனையாளர்கள் கொடுக்குற ரிசர்வேஷன் வந்து சாதி ரீதியான இடஒதுக்கீடு. அப்படி தான் பொதுவாகவே எல்லா இந்தியாவில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அந்த வித்தியாசத்தை தான் நம்ம பேசுகிறோம். அதுதான் தமிழ் தேசியம். இங்கே எப்படி பொதுவாக எங்கே கொடுக்கப்படுதுன்னா, இப்போ இங்கே வரையறை நம்ம தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டால் 69% இந்த 69% மிகாமல் இருக்கணும், மற்ற 31% என்பது பொதுப்பட்டியல். இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடும். பொதுப்பட்டியல் 50, அவங்களுடைய ஒதுக்கீடு 50 இல்லை 50-49 இப்படி மாறி மாறி இருக்கும். குடிவழி தேசியம் வேறு, சாதிவழி தேசியம் வேறையா? ஆமாம், அந்த குடிக்கு தான் இவங்க சாதியின் பேர் இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டு வேறு. இப்போது பிராமணர் பார்ப்பனர் இருக்குது, ரெண்டுத்துக்கும் வேறு வேறு பொருள் இருக்கு இல்லையா? இப்போ வன்னியர், வன்னியகுல சத்திரியன் இங்கே அழைக்கிறாங்கல்ல, சில பேர் அழைச்சிக்கிறாங்கல்ல, வன்னியர்னாவே அவங்க ராஜாக்கள், வீரர்கள், மண்ணை ஆண்டவர்கள், அந்த பேர் தான் வன்னியர்கள்னாவே அதுதான். ஆனால் சத்திரியன் ஒரு பேர் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து வர்ணாசிரமத்தில் வந்து ராஜாக்களுக்கு பேர், அவங்க வர்ணாசிரம அடிப்படையில் ஒரு பேர் வரையறை வைக்கிறாங்க. 4 வர்ணம் தான் இந்த பூமியில் இருக்குது. ஒருத்தன் வந்து வேதம் ஓதுறவன், வழிகாட்டுறவன், ரெண்டாவது படை வீரர், ராஜாக்கள், அவங்களுக்கு சத்திரியன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சத்திரியர் எப்படி வந்ததுன்னா, பிறப்பிலேயே ஒருத்தன் வந்து அந்த பிராமணர் வந்து தோளில் பிறந்தான், அந்த கூட்டம் எல்லாமே சத்திரியர் கூட்டம் அப்படின்றான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தமிழ் மண்ணில் வந்து எல்லா குடிகளுமே அரசாண்ட குடிகளாக இருக்குது. கோனார்னா கோனா கோல் எடுத்து ஆண்டவர், கோனார், அதேமாரி படையாட்சி, வன்னியர்,
செட்டியார் இப்படின்னு எல்லா குடிகளுமே ஒவ்வொரு காலத்தில் வந்து ராஜாக்களாக ஒரு குடியை தலைவர்களாகவோ அந்த குடிகளை ஒன்றிணைத்து பெரிய மன்னராகவோ மன்னாதி மன்னராகவோ ராஜராஜ சோழன் போலலாம் ஆண்டிருக்காங்க. அங்கே வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் வரலால குடி, குடி என்பது அவங்க செய்கிற வேலையிலிருந்து தான் வந்தது. ஆனால் வர்ணாசிரமம் சொல்கிறது சாதி என்பது நீ பிறந்தவன் இந்த சாதி, அதுக்கு எதுக்கும் வேறுபடுது. அப்போ இங்கே வந்து குடிகளாக இருந்ததை வந்து வர்ணாசிரமம் வந்தவொடனே நீ குடி சொல்கிறியா, சாதி அதுவும் ஒன்று தான் நம்புன்னு அந்த சாதி. நீங்கள் ராஜாவாக இருந்தினா அதுக்கு நாங்கள் பேர் வைசியரிசி சத்திரியர்னு வச்சுருக்கிறோன்னு சொல்லி இதமாதிரி வலிந்து திணிக்கப்பட்டது தான் சாதி. இயற்கையாகவே இருக்கிறது குடி. ஆனால் இதே கருத்தை தானே திராவிட தேசியம் பேசுகிறவங்களும் சாதி வாரி கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க. இல்லை நம்ம எந்த இடத்துல முரண்படுறோம் சாதிவா? இப்போ வந்து அந்த அரசை கேட்குறது எப்படி போயிடும்னா, 4000 சாதியை 4 வர்ணத்துக்குள்ளே அடைக்கிற வேலை. அதனால தான் அவங்க வந்து ஏன் இத்தனை சாதி உள்ஒதுக்கீடு சாதிக்கு கொடுங்க, ஆனால் அது 4 வர்ணத்துக்குள்ளே அடைக்கிட்டுங்களே, வர்ணாசிரமம் அதுதானே சொல்லுது அப்படின்ற பழைய வர்ணமுறைக்கு இவங்க பின்னோக்கி இழுக்கிற வேலையாக தான் அவங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நகர்வுகள் நடக்கும்னு நாங்கள் வந்து ஆய்வியலாக பார்க்குறோம். அப்போ திராவிட தேசியர்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா, இங்கே உள்ள மொழிவழி மாநிலம் அமைந்துட்ட பிறகு தான் இந்த ரிசர்வேஷன் அந்தந்த மக்களுக்கான பங்கீடு ஒருவர் உணவை ஒருவர் பறிக்காமல் இருக்கிற நிலையெல்லாம் வேணும்னு ஜனநாயகம் வருது இல்லையா. அப்போ வர்ற பொழுது தமிழ்நாட்டில் திராவிட தேசியன்னு ஒன்று உருவாகி இவங்க தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட சுமார் சற்றேறக்குறைய ஒரு 100 ஆண்டுகள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. காமராஜரை விடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70-80 ஆண்டுகள்லாம் தொடர்ச்சியாக வராங்க. 22லேருந்து வராங்க இல்லையா, நீதி கட்சின்ற பேரில் இருந்தாலும் அதுவும் திராவிட கட்சிகளுடைய ஆரம்பம் தான் அது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாதி ரீதியான கணக்கீடு மட்டும்தான். எப்படி பிசினா, இந்தியாவில் இருக்கிற எல்லா பிசியும் வந்துடலாம். இப்போது நீங்கள் குஜராத்தில் ஒரு பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவன் தமிழ்நாட்டில் வந்து பிசின்ற கேட்டகரியில் வேலை வாங்கிட முடியும். ஒரு எஸ்சி கேட்டகரியில் ஒரு 18% வந்து எஸ்சிக்கு இருக்குது, எஸ்சி ஏக்கு வந்து. ஆனால் இதே வரையறை தானே குஜராத்லேயும் வரும் இல்லையா? இல்லை, அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் நீங்கள் போய் ரிசர்வேஷன் நீங்கள் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் நீங்கள் போனீங்கன்னா குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் வரை நீங்கள் அங்கே இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ 3 ஆண்டுகள் நீங்கள் இங்கே வந்தாவே தமிழர்னு ஒரு சட்டம் போட்டுட்டாங்கன்னு போன காணொலியில் பேசணும். தமிழர்னு சொல்கிறாங்களா தமிழ்நாட்டு தமிழர்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழர்னு சொல்கிறதுக்கும் தமிழ்நாட்டினர்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்போ நான் இந்த உங்கள் தொலைக்காட்சிக்கு வந்திருக்கிறேன், இந்த தொலைக்காட்சிக்கு வந்த விருந்தினர் என்பதற்கும் இந்த தொலைக்காட்சியில் பணி செய்கிறவர் என்பதற்கும் பொருள் வேறுபாடு இருக்கு இல்லையா. நான் இங்கே வந்து பேசுகிறதால தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் 3 ஆண்டுகள் இங்கே இருந்தால் தமிழர் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லையே. இருந்தால் நீங்கள் காமிங்க, நம்ம மாற்றிக்கலாம். 3 ஆண்டுகள் இங்கே நீங்கள் இருந்தால் தமிழ் அயலக தமிழர் நல சட்டத்தில் 2011 3 ஆண்டுகள் எவர் ஒருவர் வெளியில் பிறந்து தமிழ்நாட்டிற்கு வெளியில் பிறந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே 3 ஆண்டுகள் வந்து இருந்தாலே தொடர்ச்சியாக இருந்தாலே அவர்கள் தமிழர் என்று அழைக்கப்படுவார். எப்படி தமிழர் என்று அழைக்கப்படுவார்? இப்போ இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து மும்பைக்கோ பெங்களூருக்கோ வேலைக்கு போகிறாருன்னு வச்சுப்போம், அவருடைய குழந்தைகளுக்கு அங்கே இடஒதுக்கீடு கிடைக்காதா? கிடைக்காது. எப்படி கிடைக்காதுன்னா, அவங்களாம் புதுப்பட்டியில் வந்துடும். இப்போ இங்கே நம்ம புதுப்பட்டியில் இருக்கு இல்லையா, 31 புதுப்பட்டியில் இருக்குல்ல, இங்கே யார் வேணாலும் வரலாம்ல. இந்த 69 ரிசர்வேஷனில் வர்றவங்களையும் இங்கேயும் வாங்கிடலாம். இதில் கிடைக்காதவங்க வந்து இதுலேயும் போட்டி போட்டு வாங்கிடலாம். உதாரணத்துக்கு 20% அந்த எம்பிசி கேட்டகரிக்கு இருக்குது, 3% எஸ்சிக்கு இருக்குது, 15% எஸ்சிக்கு இருக்குன்னா அவங்க அதுலேயும் போட்டி போடலாம். அவங்களுக்கு மட்டும்தான் அதில் போட்டி போட முடியும். பொதுப்பட்டியல் 31% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதில் இவங்க இந்த ஒரு கம்யூனிட்டியே நீங்கள் அறிவில் நல்லா படித்து முன்னேறினா மொத்தமே 31 வாங்க முடியும். அங்கே நீ எவ்வளோ இருந்தாலும் அதுக்குள்ளே தானே வர முடியும், ஒரு வரையறைக்குள்ளே தானே வர முடியும். ஒரு கம்யூனிட்டியை கூட நீங்கள் இப்போ இது, அதனால தான் நீங்கள் இந்த 31 கூட நம்ம என்ன பார்க்குறோன்னா, அதில் படித்த காலங்காலமாக ஒரு 2000 காலமாக படித்த அறிவில் மேன்மை தங்கிய மக்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த 31 or 30 கூட வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கூட நம்ம அப்படி வைக்கக்கூடாது. அந்த 31 சேர்த்து 100 பிரிச்சுட்டு யார் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துங்க. 3% இருந்தால் 3% கொடுங்க, 20% தான் 100 நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பிரிச்சுட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குது. இல்லை இந்த போ எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குது, எங்களுடைய உள்ஒதுக்கீடு கொடுங்க, மற்றவங்க எங்ககிட்ட பறிச்சிக்கிறாங்கன்னு பிரச்சனை வராதுல்ல. நாங்கள் 18% இருக்கோம், 15 கிடைக்குதுன்னெலாம் பிரச்சனை வராதுல்ல. நீங்கள் 100 வந்துட்டால் நீங்கள் சமமாக பிரிச்சிடலாம்ல. உங்களுக்கு 31 எதுக்கு தனியாக ஊதிரியாக வரும்? 31 ஹைதராபாத்திலிருந்தோ அல்லது பெங்களூர்லேருந்தோ மும்பையிலிருந்தோ இங்கே வர்றாங்கன்னா வந்த உடனே இடஒதுக்கீடுக்கான பலன்களை பெற்றுடுவாங்களா அவங்க? ஆமாம், இங்கே நீங்கள் இங்கே வந்துட்டு டிஎன்பிசியில் எழுதிடலாமே, டிஎன்பிசி தேர்வு வைக்கிறது இல்லையா. நீங்கள் இங்கே வந்துட்டு
டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணி எழுதிட்டு தமிழ் தெரியலனா கூட நீங்கள் எழுதிடலாம். இப்போ பிசியில் இத்தனை சாதிகள், எம்பிசியில் இத்தனை சாதிகள்னு ஒரு பட்டியல் வச்சுருக்கிறாங்க. ஆமாம், அது எப்படி காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்து அதில் இடஒதுக்கீடு பயன்பெற முடியும்னு சொல்கிறீங்க? இப்போது இந்த 3 ஆண்டுகள் இங்கே இருந்தால் அயலக தமிழர் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, 3 ஆண்டுகள் இங்கே தொடர்ச்சியாக வசித்தாலோ இங்கே பிறந்துட்டாவோ தமிழர்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அப்போ அவங்க தமிழர்னு தமிழ்நாட்டினர்னு இங்கே சொல்லியிருக்கணும். அதுவே 20 ஆண்டுகாலம் தொடர்ந்து இருந்தால் தான் அந்த நேட்டிவிட்டி கொடுப்பாங்க மற்ற மாநிலங்களில். இங்கே வந்தோன்னே 3 ஆண்டுகள் இருந்தாவே நேட்டிவிட்டி கொடுக்கல, நம்ம டைட்டிலேயே கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு டெனண்ட்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது, ஹவுஸ் ஓனருக்குன்னு மீனிங் இருக்குல்ல. 3 ஆண்டுகள் இருந்தால் ஹவுஸ் ஓனர்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? இப்போ இதே கேள்வி நான் இன்னும் கொஞ்சம் மாற்றி கேட்குறேன். இப்போ இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே சட்டம்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த 100% இடஒதுக்கீடுங்கிறத இந்தியா முழுமைக்கும் அறிமுகப்படுத்திட்டாங்கன்னா இந்த சிக்கலே இல்லைல்ல? அதுதான் கேட்குறோம், அதை தான் நம்ம தமிழ் தேசியர் வைக்கிறோம். நீங்கள் இந்தியா முழுமைக்கும் 100% வைங்க, எதுக்காக நீங்கள் 69 சில மாநிலங்களில் 50 சில மாநிலங்கள் 40 எதுக்கு வைக்கிறீங்க? மனிதர்கள் எந்த சதவீதத்தில் மக்கள் தொகை கூட்டினாலும் குறைந்தாலும் 100% என்பது 100 தானே. 100 வேலைவாய்ப்பு 100% ரிசர்வேஷன் சொன்னால் என்ன பிரச்சனைன்னு நம்ம வினா எழுப்புறோம். அப்போ இந்த 100% நீங்கள் வைக்கக்கூடாதுங்க, பொது போட்டின்னு வைக்கணுங்க. இந்த ரிசர்வேஷன்லேயே சிறப்பாக ஓடுறவன், சிறப்பாக படித்தவன், அவனுக்கு சிறப்பு அம்சம் கொடுக்கணும். அப்போ அவனுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி மாரி இந்த ஓப்பனாக கேட்டகரி வச்சான், இதில் அவன் வேகமாக ஓடி போய் அப்போ அவனுடைய தனித்திறமை எப்படி வெளிப்படும்? அவனுக்குன்னு வந்து இந்த கோட்டாவில் வருகிறவர்களுக்கே சிறப்பு தகுதி இருக்கும், கூடுதல் அறிவு இருக்கும் இல்லையா? அவங்க வெளிப்படுத்துறது எப்படி? அப்போ இந்த ஓப்பன் கோட் கேட்டகரியில் வச்சா அவங்க தன்னை வெளிப்படுத்தி ஈஸியாகவோ வேகமாக போய் வாங்கிப்பாங்கன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சரியா? இப்போ இந்த உலகம் நாம் பிறக்கிறோம், பிறக்கிறப்ப நிம்மதியாக வாழறோம், பிறந்துட்ட பிறகு நம்ம இந்த பூமியை விட்டு போகிறோம். இந்த இடப்பட்ட காலத்தில் அவர்களுக்கான உரிமை அவர்களுக்கு சரிசமமாக வரணும்னு தானே மனித நீதி. இதுதானே உலகம் முழுக்க புதிய புதிய நவீன வந்து பெரிய புரட்சிகள்லாம் வந்தது, மக்கள் நலனுக்காக அதிகாரங்கள் வருது. அதிலேயே நீங்கள் வந்து ஒரு நூறு இது இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, நீங்கள் 69 தான் நான் கொடுப்பேன், 31 நான் தூரம் வச்சுருவேன், ஓடி போய் வேகமாக ஓடுறவங்க எடுத்துக்கலாம்னா அது வரையறை செய்ய ஓட வைக்கிறீங்க. அதை 100 ஆக்கி 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆள் ஒரு கம்யூனிட்டியில் 2 பேர் இருக்கான், ஒன்றுத்தில் 3 பேர் இருக்கான், ஒன்றுத்தில் 10 பேர் இருக்கான், ஒருத்தில் 20 பேர் இருக்கானா பிரித்து 20 பேருக்கு உள்ளதுக்கு 20, 30 பேருக்கு உள்ளதுக்கு 30, 5 பேருக்கு உள்ளதும் 100% வந்துட போகுது. இங்கே என்ன இருக்குது, இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 18% நாங்கள் எஸ்சி எஸ்டி இருக்கோம் எஸ்சி இருக்கோன்னு சொன்னாங்க, 18% அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது, அதில் நாங்கள் பிரித்து எங்களுக்கு வந்து அதில் உரிமை மறுக்கப்படுது, 3% எங்களுக்கு கொடுங்கன்னு அதிலேயே பிரிச்சுக்கிட்டோம், 18 போயிடுச்சு. அப்போ 1% இருக்கிற மலைவாழ் மக்கள், அதாவது பழங்குடியின பட்டியல் மக்களுக்கு 1% ஒன்று போயிடுச்சு, 20% பிசிக்கு போயிடுச்சு. ஆனால் 20% உள்ள மக்கள் பிசிக்கு எம்பிசிக்கு 20, 18% உள்ள எஸ்டிக்கு 18, எஸ்டிக்கு 1% உள்ள எஸ்டிக்கு 1, சரியாக போதில்லை, அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ற எண்ணிக்கையில் 1% வருது. ஆனால் நீங்கள் மற்ற 69 இதெல்லாம் கழிச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 69% தமிழ்நாட்டில் இருக்குது, 20 எம்பிசிக்கு, 18 15+3 18, அப்போ 20 38, எஸ்டிக்கு 1 எவ்வளோவுது 40, மிச்சம் எவ்வளோ இருக்குது? நான் 69 29 தானே இருக்கேன், 50 60 69. ஆனால் பிசி மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 50% இருக்கிறாங்க. அப்போ மற்ற ரிசர்வேஷன்லாம் அவங்களுடைய மக்கள் தொகைக்கு என்ன சதவீதமோ அத்தனை சதவீதம் கொடுக்கப்படுது. பிசியில் உள்ள வந்து 40-50% உள்ள பிசிக்கு நீங்கள் 39% தான் கொடுக்கப்படுது, 29% தான் கொடுக்கப்படுது. அப்போ எங்கே இங்கே மிஸ் ஆகுதுன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இடஒதுக்கீட்டில் அவங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் வாங்கலை. மற்றவர்கள் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த எண்ணிக்கையிலேயே உள்ள எங்கள் குடும்பத்திலேயே சண்டை வருது, ஒருத்தர் உறுப்பினருடைய உணவை இன்னொருத்தர் வாங்கிடுறாருன்னு, அவங்க குடும்ப சண்டை தான் நடக்குது. எங்கள் அண்ணன் தம்பி வாங்கிடுறான், நீங்கள் எங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுங்கன்னு கேட்குறது உள்ஒதுக்கீடு. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிசி கேட்டகரியில் வராங்கள்ல, அவங்களுடைய மக்கள் தொகை 50%, அவங்களுக்கு கொடுக்குறது 50% இடஒதுக்கீடு வரணும் இல்லை, ஆனால் கொடுக்குறது இந்த 69 கழிச்சுட்டு பார்த்தா 29 தானே வருது. அப்போ எம்பிசியும் சேர்ந்து தானே வருவாங்க? இல்லை, பிசியிலேருந்து தான் பிரித்து எம்பிசின்னு 20 கொடுத்துட்டாங்க, மொத்தம் 69 தமிழ்நாட்டில். எம்பிசிக்கு எவ்வளவு, 10-20%, எஸ்டிக்கு 1-21, எஸ்சிக்கு 15, அப்போது 20-21-31-36, எஸ்சிஏக்கு 3-39 ஆயிடுச்சிங்களா, 39 தானே, அப்போ 49-59-69, 30% இருக்கேன். அப்போ இந்த 30% இதுதான் பிசி மக்களுக்கு போகுது. ஆனால் எண்ணிக்கையில் எவ்வளோ இருக்கிறாங்க,
இவங்க 40-45% இருக்காங்க. 40-45% அவ்வளோ சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்போ இவங்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு தான் பொதுப்பட்டியலில் போயிடுது. அப்போ அப்படி ஏன் வைக்கிறீங்க? அங்கே 50% பிற்படுத்தப்பட்ட மக்கள் 100 பிரிங்க. இப்போ 100 பிரிச்சிங்கன்னா இப்போ பிற்படுத்தப்பட்ட ஒரு 60 கொடுத்துருங்க. முற்பட்ட மக்கள் எஃப்சின்றவங்க 3% கொடுங்க. எல்லாருக்கும் சமமாக கொடுக்கலாமே. நீங்கள் ஏன் அடிச்சுக்க வைக்கிறீங்க? ஏன் வந்து கொஞ்சம் ரிசர்வ்லேயே வைக்கிறீங்க? இதனால தான் இந்த ஏற்றத்தாழ்வு வருது. அப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்க என்ன சொல்கிறோன்னா, பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கேட்டார். திமுகவினர் இப்போதும் சமூக நீதி காத்தவர் கலைஞர்னு சொல்கிறாங்க. அண்ணா திமுகவினர் வீரமணி அவர்கள் கூட சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்படி சமூக நீதி காத்த திராவிட இயக்கங்களுக்கு இந்த புரிதல் இல்லாமல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, புரிதல் வந்து இல்லாமலாம் அவங்க இவ்வளோ பெரிய அதிகார மையத்திலாம் இருக்க முடியாது. இருக்குது. அவங்க வந்து அவங்க திராவிட நிலமாக மாற்றுறது தான் அவங்க விரும்புகிறாங்க. திராவிட நிலமாக இது இருக்கணும். திராவிட நிலம் எப்படின்னா, 4 மொழி பேசுகிற மக்களுடைய பொது நிலமாக இருக்கணும். நீங்கள் திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொல்ல வந்து தான் பெரியார் தமிழர் நாடு தமிழருக்கேன்னார். சரி, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்கிறாருன்னே அதுக்கு மீனிங் நம்ம கேட்குறோம். தமிழர் என்றால் திராவிடரும் வருவார். நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்குன்னா தமிழ்மொழியை தாய்மொழியாக பேசுகிறவர்களுக்கு இந்த தமிழரே தமிழருக்கு தமிழ்நாடுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. திராவிட சிந்தனையாளர்கள் அப்புறம் எப்படி மாற்றிக்கிட்டாங்கன்னா, திராவிட நாடு திராவிட நிலம் இருந்தது, அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ மொழி வழி மாநிலம் பிரிஞ்சவனே இது தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. அப்போ தமிழ்நாடு தமிழருக்குன்னு கோரிக்கை வருது. அப்போ ரொம்ப முற்போக்காக இருக்குது இந்த வார்த்தைன்னு கேட்குறபோது திராவிட சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு தமிழருக்கே தான், ஆனால் தமிழர்னால் யார் வருவாங்கன்னா அதில் வந்து தமிழர் தான் திராவிடரும் வந்துடுவாங்க. ஏன், தமிழர் வந்து எல்லா மொழிக்கும் மூத்த மொழி. இதிலிருந்து தான் இவங்க புரிந்து போனாங்க, இதிலிருந்து தான் பிறந்தாங்க. எப்படி சொல்லாடலில் வந்து நீங்கள் அதிகாரத்தை பறிக்கிற நிலையாக இருக்கு பாருங்கள். சொத்து பிரித்து போயிடுச்சு, 4 பக்கம் பிரித்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு சொத்து இருக்குது. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ் தானே மூத்த குடி, யாது முறை யாவரும் கிளின்னு அவன் தானே சொன்னான். மூத்த குடினா இந்த குடியிலிருந்தாலும் மற்ற மொழிகள் பிரிஞ்சுது, இந்த குடியிலிருந்தாலும் மற்ற இனங்களே பிரிஞ்சுது. அப்போ இந்த இனத்தை நீங்கள் உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர். அப்போ தமிழ்நாடு தமிழருக்கு என்றாலும் அதனுடைய மீனிங் என்னது, தமிழ்நாடு திராவிடருக்கே. அதனால தானே இங்கே வந்து மற்ற மாநிலங்களில் நீங்கள் மொழி வழி மாநிலம் பிரிஞ்சிட்டோன்னா அந்தந்த மொழி பேசுகிறாங்கல்ல, அந்தந்த மொழி, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், மலையாளத்தை தாய்மொழி இப்படின்னு ஒவ்வொரு மொழி பேசுகிறவர்கள் தான் அங்கே இடஒதுக்கீடு. நீங்கள் 99% நீங்கள் வேலை வாய்ப்பில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மொழிக்காரன் தான் இருப்பான். 1% இல்லை அதிகபட்சமாக 5% பொதுப்பட்டியில் தான் இருப்பாங்க. இங்கேருந்து போகிறாங்கள புலம்பெயர்ந்து மக்கள், அதில் இருப்பான். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் தான் 99% வேலையில் இருக்காங்கன்னு புள்ளி ஒரு இருக்கா? இந்த திராவிட தமிழ்நாடு தமிழருக்கேன்னா தமிழ்நாடு அதிகாரம் தமிழருக்கே தான் அதோடைய பொருள். அப்போ தமிழ்நாடு அரசு உத்தியோகங்கள் தமிழருக்கே தானே அதோடைய பொருள். தமிழ்நாடு அரசியல் அதிகாரம் தமிழருக்கே தானே பொருள். தமிழ்நாட்டினுடைய கோயிலில் இருக்கிற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னா தமிழ் சாதிகள் 99% இருக்கணும்னு தான் மீனிங்கு இருக்கா? இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த பாருங்க இந்த பேப்பரில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், எவ்வளோ பேர் பாருங்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து 17,600 பேர், இந்த ஆட்சியில் 3 ஆண்டில் 61,567 பேர். கிட்டத்தட்ட பாருங்கள், 60×70,000 பேர் ஒரு 5 ஆண்டுகளில் வேலை கொடுத்ததா செய்தி இந்த ஆர்டிஐ போட்டிருக்கோன்னு வச்சுங்க. இப்போ இந்த இதில் வந்து தமிழ்நாடு என்றால் திராவிடம் அடங்குவான்னு பொருள் இருந்தால், இதில் வர்றவங்கெல்லாம் எல்லா மொழியினரும் வந்திருப்பாங்களா, தமிழர்களே வந்திருப்பாங்களா? இந்த புள்ளிவரம் கேட்டோம். டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் இது டிஎன்பிஎஸ்சி மற்ற அரசு முகமை இருக்குல்ல, பணியாளர் தேர்வாணையம், சீருடை பணியாளர் தேர்வாயும், மருத்துவ பணியாளர் தேர்வாயும், இப்படி எல்லாத்துலேயும் தானே உங்களுக்கு வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் இவங்க சொல்கிறாங்க. சரி, இந்த 14,000 இந்த 3 ஆண்டுகளில் போட்ட வேலை இருக்குல்ல, 60,567 வேலைன்றது டிஎன்பிஎஸ்சி மற்ற தேர்வு முகமைகள் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா துறையிலையும் இவங்களை போட்டிருக்கன்றாங்க. நாம் வைக்கிற வினா இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்ன வைக்கிறதுனா, இங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுது, சாதி ரீதியான வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுது. எப்படி, எல்லா சாதியினர் எல்லா மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டு. அப்புறம் தமிழருக்கான பங்கீடு எப்படி இங்கே சரியாக கிடைக்கும்னு நீங்கள் பார்க்க, இப்போ சாதியிலே உள்ஒதுக்கீடு ஏன் அவங்க கேட்குறாங்கன்னா, எங்கள் சகோதரர்களே உள்ஒதுக்கீடில் எங்களை பரிசிக்கிறாங்க, எங்களை தனியாக கொடுங்க, ஷார்ப்பாக அருந்ததியர் கொடுங்க, ஷார்ப்பாக வன்னியருக்கு கொடுங்கன்னு தானே அந்த உள்ஒதுக்கீடு வருது. அப்போ இந்த வேலையில் தமிழருக்கு ஷார்ப்பாக பிரித்து கொடுங்கன்னு தமிழ் தேசியர் கேட்குறோம். நீங்கள் 11% பிற மொழியினர், 89% தமிழர்னு அரசே சொல்லிடுச்சு, நம்ம போன காணொலியில் பேசணும். அப்போ தமிழ் தேசியர்கள் என்ன வைக்கிறாங்கன்னா, எல்லோரும் வாழலாம், அவரவர் அது விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் வாழலாம். குறைந்த எண்ணிக்கையில் உள்ள மக்கள் பெரிய அதிகாரத்துக்கும், பெரிய எண்ணிக்கையில் உள்ள போகிற மக்கள் சிறிய அதிகாரத்துக்கு வந்தால் இது சமூக நீதியா, இது திராவிட மாடலான்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு ஆதாரமாகவே கேட்குறோம்,
இங்கே பாருங்கள், இங்கே இங்கே இவ்வளோ வேலையில் நீங்கள் எத்தனை பேர் தமிழருக்கு கொடுத்தீங்க? 89% தமிழர்கள் சொல்லிட்டீங்க நீங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி நம்ம அந்த ஆதாரத்தையும் போன காணொலியில் காமிச்சிட்டோம். அப்போ இங்கே 89% தமிழர்கள் வேலையில் இருக்காங்க, நீங்கள் வெள்ளரிக்கை கொடுங்களேன். வெள்ளரிக்கை கொடுத்துட்டா நம்ம நம்புவோம் இல்லையா? மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு உணவை ஒரு ஒரு பறி. நீங்கள் வந்து சாதியில் மட்டும்தானே உள்ஒதுக்கீடு கொடுக்குற பொழுது ஜனநாயகம் பேசுகிறாங்க. ஒரு ஒரு உணவை ஒரு ஒரு பறிக்கக்கூடாது. எங்கள் சகோதரர்களாக இருந்தால் கூட என்னுடைய உணவு அவர் பறித்தா எங்களுக்கு பிரச்சனை, அதனால் எங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டாங்க. அது தொடர்பாக விவாதம் நடக்குது. மொழி வழியாக ஒரு மனிதர்கள் பெரிய தமிழ் சமூகம் சுரண்டப்படுவது, அது ஒடுக்கப்படுகுதுன்னு இந்த வார்த்தை என்றைக்காவது எந்த தமிழ் தேசியத்தை தவிர பேசியிருக்காங்களா? தமிழ் தேசியம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 89% தமிழர்கள் இங்கே இருக்கிறாங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க 100 வேலைனா 89 வேலை தமிழர் கொடுங்க. புள்ளி வர்த்த காமிங்க ஆர்டியில் போட்டால் ஸோ கேட்கணும். நாங்கள் 40-42 துறை இருக்குல்ல, எல்லாத்துக்கும் கேட்டோம். தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு, தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு அந்த 20% நிரப்பியிருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு இருந்து வெளியே வந்து வேலை வாங்கியிருக்காங்களே அவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர்? தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து தமிழ் மொழியில் அந்த 40 மதிப்பெண் டிஎன்பிஎஸ்சியில் எழுதாமல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் தமிழில் எழுதி அதில் தேர்வு எழுதின பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர்? இப்படிலாம் கேட்கும். தமிழ்நாட்டினருக்கு எவ்வளோ, பிறருக்கு எவ்வளோன்னு அந்த வேறு எதுவுமே இல்லை. அந்த எங்கள் கிட்டே அந்த மாதிரி தகவல் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தகவல் இல்லைன்னா அது இல்லைன்னு, அந்த மாதிரியான சீரான நிலைமை அங்கே இல்லைன்னு தானே பொருள். இருந்தால் கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ நாங்கள் தமிழ்தேசர் என்ன சொல்கிறோன்னா, எந்த மக்கள் எவ்வளோ தொகையில் இருக்காங்க, சாதியில் நீங்கள் வந்து சாதி ரீதியாக கணக்கெடுக்கிறது மாத்திரம் இல்லை, மொழி ரீதியாகவும் கணக்கெடுங்க. நீங்கள் மொழி ரீதியாக கணக்கெடுத்தால் தான் தமிழ் மொழியில் உள்ள 89% ஜனத்தொகை உள்ள தமிழர்கள், 89% தமிழ் சாதிகள் அதில் வருவாங்க. 11% உள்ள பிறமொழியாளர்கள் 11 வேளையில் அந்த பிற மொழி சாதியினர் வருவாங்க, ரிசர்வேஷன் அடிப்படையிலேயே வருவாங்க. ஆனால் இங்கே மொழியின் அடிப்படையில் பேசாதீங்க, நீங்கள் அடிப்படைவாதிகள், சாவனிஸ்ட்டு, மொழி அடிப்படைவாதிகள், பேசக்கூடாதுன்ற. அப்போ சாதி ரீதியாக நீங்கள் இடஒதுக்கீடு, இடப்பங்கீடு, ரிசர்வேஷன், மறுசீராய்வு மொழி இதெல்லாம் போடுறீங்களா? அப்போ சாதி அடிப்படைவாதிகளா? இங்கே சாதி அடிப்படைவாதிகளா, மத அடிப்படைவாதிகளா, மொழி அடிப்படைவாதிகளெல்லாம் பேச்சு இல்லை. எங்களுடைய உரிமை கேட்குற பொழுது ஒரு அளவீடு தேவைப்படுது. மற்ற மாநிலங்கள் அளவீடு, அங்கே பிரச்சனை வந்து பிறமொழி அங்கே அதிகமாக அடர்த்தியாக போய் குடியேறலை. இந்த 1 கோடி பேர் இந்திக்காரர்கள் இங்கே 10 ஆண்டுகளில் அடர்த்தியாக வந்துட்டாங்க இல்லையா? இதுபோல் நிகழ்வு இந்திய நாட்டில் வேற ஒரு மாநிலங்களில் நிலப்பரப்புகள் நடந்திருக்கா? அப்போ இந்த 1 கோடி பேர் மட்டும் நடக்குதா? ஆமாம், எங்கே வந்து அதிகமான தொழிற்சாலைகள் வருமானத்துக்கான வழி இருக்கோ அங்கே வந்து எந்த மாநிலங்களில் இல்லையோ அவங்க வந்து குடிபெயருவாங்க. இப்போ தமிழ்நாட்டை விட மகாராஷ்டிரம் ஒரு பெரிய தொழில் நகரம், அங்கே குடிபெயர்வு இல்லையா? குடிபெயர் மகாராஷ்டிரத்துடைய மக்கள் தொகை எவ்வளவு, மகாராஷ்டிரத்திலுடைய கூலி எவ்வளவு? இங்கே உள்ள ஒரு தனி நபருக்கான ஒரு இந்த மண்ணை வெட்டி இந்த பக்கம் போட்டாவே நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரவானா? கையில் மண் வெட்டி கூட எடுத்துக்கிட்டு வரவானா? நீங்கள் வெறும் ஆளாக நீங்கள் ரோட்டில் போய் நின்னீங்கன்னா ஒரு ஆள் கூப்பிடுவார். இங்கே இருக்கிற மண் அவரே எல்லாமே கொடுத்துருவார். கடப்பாறை மண் வெட்டிலாம் இங்கே இருக்கிறது அங்கே தூக்கி போட்டிங்கன்னா 1000 ரூபா சம்பாதிக்க முடியுமா? முடியாதா? நீங்கள் அங்கே போய் நீங்கள் சொல்கிற தொழில் வளர்ந்த நகரத்தில் ஒரு கூலி தொழிலாளிக்கு சம்பளம் எவ்வளோ? 300 ரூபா இருக்கும் அதிகபட்சமாக. ஆனால் அங்கே உள்ள மக்கள் தொகையில் மத்திய பிரதேசத்துலேயும் உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலப்பரப்பு மக்கள் தொகை எவ்வளவு? தமிழ்நாட்டில் குறுகிய நிலப்பரப்பில் இருக்கிற தொழிற்சாலையுடைய அதி அபிரதமான வளர்ச்சி என்ன? இங்கே வந்து வளர்ச்சி அதிகம், அங்கே மக்கள் தொகை அதிகம். அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற அங்கே வளர்ச்சி இருக்கான்னு தான் நீங்கள் பார்க்கணும். அந்த மக்கள் தொகை இங்கே குடிபெயர்வதற்கான காரணம் வாய்ப்பை தேடி வர்றதுனால தான் இங்கே இம்பேலன்ஸ் வர்றது உருவாகுது இல்லையா? நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லலை. எப்படி ஒரு வரையறையை நீங்கள் வைக்கணும்ல? நீங்கள் வரீங்க, இதுக்கு முன்னாடியே இங்கே திராவிடர்கள், திராவிட இனத்தினுடைய பிற மக்கள் தமிழர்களுக்குரிய அதிகாரத்தை பறிக்கிறாங்கன்னு ஒரு போராட்டம் நடக்குது. இங்கே திடீர்னு வடவர்கள் வந்து அடர்த்தி அதை வந்து விழுற பொழுது இவங்களுடைய வேலை இப்போ அறிக்கப்படுது இல்லை. அப்போ திராவிட தேசியர்கள் வைக்கிறதுக்கு நம்ம மாறாக மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ற சாதியும் கணக்கெடுத்து அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. ஆரிய சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 வர்ணத்துக்குள்ளே 4000 சாதி அடக்கி அந்த ஆரிய வர்ணத்துக்குள்ளே வரணும் விருப்பப்படுறாங்க. அதுக்கு தான் அவங்க அதை சொல்கிறாங்க. திராவிட தேசியம் வந்து இந்த நிலம் தமிழருக்காக இருக்கக்கூடாது, எல்லா மொழியினருக்காக நில பொது நிலமாக இருக்கணும்னு பிரியப்படுது. தமிழ் தேசியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிலம் வந்து வாழ்வதற்கும் சுவாசிப்பதற்கும் வசிப்பதற்கும் பொது நிலம், அதிகாரத்தில் இருப்பதற்கு வந்து தமிழர்கள் எவ்வளவு சதவிகிதம் இருக்கிறார்களோ அவ்வளோ சதவீதம், 90% தமிழர் இருக்காங்கன்னா 90% தமிழர்கள் தான். அப்போ 90% எம்எல்ஏ எம்பி வந்துட்டால் 90% மெஜாரிட்டியான எம்எல்ஏவும் எம்பியும் ஒரு முதலமைச்சரை தமிழர் தானே தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் சீமான் போன்ற ஆளுமைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளும் அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கணும்னா அவர் வந்து இந்த கணக்கெடுத்து தான் சொல்கிறாரு.
அவர் தனிப்பட்ட காரணம் இல்லை. நீங்கள் 90% தமிழை தாய்மொழியாக கொண்டவர் அதிகாரத்தில் வரக்கூடாதுன்னா, தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அரசு அதிகாரத்தில் அரசியல் அதிகாரத்தில் எதுலேயுமே வராமல் இருக்கிறது நிலைமை இருக்குல்ல. இதை தான் தமிழ் தேசியம் கண்டுபிடிச்சி இது தவறு. தமிழ் தேசியம் எல்லா மனிதர்களுக்கும் சமமாக அதிகாரம் கொடுக்குறது. இங்கே தமிழர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதிக அதிகாரம். ஆந்திராவில் நீங்கள் போனீங்கன்னா தமிழர் குறைவாக இருந்தால் குறைவு அதிகாரம், தெலுங்கர் அதிகமாக இருக்கா தெலுங்கர்களுக்கு அதிகாரம் அதிக அதிகாரம், மலையாள தேசத்தில் மலையாளிகளுக்கு அதிக அதிகாரம், கர்நாடக தேசத்தில் கர்நாடக அதிகாரம். ஆனால் இங்கே நாம் இந்த சொல்கிற தமிழ் தேசியத்தை ராங் இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுத்துருவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது அடிப்படைவாதம். தமிழ்நாடு வந்து எல்லாருக்குமான போது ஆந்திராவை தெலுங்கரை ஆளலாம், தெலுங்கானாவை தெலுங்கரை ஆளலாம், கேரளாவை மலையாளியே ஆகலாம், கர்நாடகத்தை கன்னடரே ஆளலாம், இந்தியாவை இந்தியரே ஆளலாம் ஜனநாயகமாக சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை யாரை ஆளலாம்னா அதே வரையறை, தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும்னு சொல்லணும். இங்கே மட்டும் தமிழ்நாட்டை திராவிடர் ஆளலாம், தமிழ்நாட்டை யார் வேண்டுமானாலும் ஆளலாம். சினிமா நடிகர்லேருந்து அரசியல்வாதியிலிருந்து பத்திரிகையாளர்லேருந்து எல்லாமே இந்த வார்த்தை சொல்கிறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டை யார் வேண்டாலும் ஆளலாம்னா, அப்போ நீங்கள் ஆந்திராவை யார் வேணாலும் ஆளலாம்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லை? எங்கே சொன்னாங்க? ஏதாவது ஒரு டிபேட்டில் நடந்திருக்கா? நீங்கள் மனிதத்தன்மையோடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை உள்ளொன்று வைத்து புறம்பொன்று வைப்பது, நான் இறை நம்பிக்கையாளராக சொல்கிறேன், இறைவனுக்கு இதுக்கு அடுக்குமா? இறைவன் பார்த்துக்கு, இயற்கை பார்த்து கொண்டிருக்குது இல்லை. நீ எல்லா இடத்துலையும் மனித குலத்தில் மனித கூட்டத்தில் வைக்கிற ஒரே நியதி தான் இந்த நிலத்திலையும் வைக்கணும். இங்கே வரப்போ மட்டும் இந்த நிலை? அப்போ தமிழர்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த நிலைமை கேள்வி கேட்க இப்போ ஆரம்பிக்கணும். அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்தியாவை இந்தியர் ஆளலாம்ல, அவங்க வைக்கிறாங்க. இந்தியர் அப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் அங்கே வந்து ஜனாதிபதியாக இல்லையா, அப்துல் கலாம் இல்லையா, அதை ஒத்துக்குறோங்க. அவர் இந்தியர் தானே? இந்தியா என்றது ஒரு பொது நாடு, அது இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான நாடு. அதனால் இந்தியாவை இந்தியரே ஆளுறாங்க. ஆந்திராவை ஆந்திரர் ஆளட்டும், கர்நாடகை கன்னடர் ஆளட்டும், கேரளாவை மலையாளி ஆளட்டும், தமிழ்நாட்டை தமிழர் ஆளட்டும், அதிகாரத்தில் வரட்டும். இதுதான் தமிழ் தேசியம். திராவிட தேசியம் ஆரிய தேசியம் அப்படி சொல்லலை. இதுதான் நம்மளுடைய இந்த தமிழர் தேசியத்துக்கும் மத்த தேசியமும் வரையறை. மிக்க நன்றி. நன்றி.